குண்டுகளுக்கு திராணி இல்லைன்னு சொல்லி மனிதநேய மக்கள் கட்சி போடுறான் ஒரு கார்ட்டூன். ஏன்னா கார்ட்டூன் நம்ம போடலாமா? உளவுத்துறை இதை பார்த்துட்டு மௌனமா இருக்குது, நியாயமா? பாரத மாதாவை நிர்வாணப்படுத்தி போடுகிறான் மனிதநேய மக்கள் கட்சிக்காரன். கேட்கறதுக்கு திராணி இல்லையா? ஒரு கிறிஸ்தவனையோ ஒரு இஸ்லாமியோ நீங்க வழிபடுகிற அந்த அல்லாவையோ அந்த முகமது நபியோ அந்த ஜீசஸையோ அந்த மேரி மாதாவையோ நாங்க இழிவுபடுத்தி கார்ட்டூன் போட்டா சும்மா இருப்பியாடா நீயே? டேய், உலகத்துல எந்த ஊர்லயும் கிடையாதுரா ராம நாடுன்னு சொல்லி. இந்தியாவில ராமநாடு இருப்பது தமிழ்நாட்டுல, ராமேஸ்வரம் இருப்பது தமிழ்நாட்டுல. அந்த ராமன் கால் வைத்த இடம் அந்த ராமேஸ்வரம். மனிதநேய மக்கள் கட்சி, நீ எங்களுடைய தெய்வங்களை இழிவுபடுத்துற, எப்பேற்பட்ட அநியாயம்! போலீஸ் இத பத்தி ஒண்ணு நடவடிக்கை இருக்க வக்கு இல்ல. நம்மால எவனாச்சும் பேஸ்புக்ல எழுதிட்டா உடனே அவனை கைது கொண்டு போய் உண்ண போடுறீங்களே. காங்கிரஸ்காரன், திமுக காரன், கம்யூனிஸ்ட் காரன், உனக்கு தைரியம் இருந்தா நெஞ்செழுத்து இருந்தா போய் அந்த நாடாளுமன்றத்துல விவாதம் பண்ற பாப்போம். மணிப்பூர்ல சட்ட ஒழுங்கு சரியில்லை, அங்க ரெண்டு பெண்களை மானபங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு மணிப்பூருக்கு போயிட்டாங்க கனிமணி அம்மா. இத பாக்குறதுக்கு திமுக காரனுக்கு கண் இல்ல, காது இல்ல, கேக்குறதுக்கு வக்கு இல்ல. கமலாசன் விட்டுருக்கான் ஆர்ப்பாட்டம் பெண்களுக்காக. நாங்களே ஓட்டணும். கமலாசனுக்கு நடந்த, கமலாசன் கிட்ட நடந்த அந்த பெண்களுக்கு நடந்த கொடுமைக்கு ஆர்ப்பாட்டம் நம்ம நடத்தணும். கமலாசன் நடத்துறா பெண்களுக்கு அநியாயம் ஆகி போச்சுன்னு. அட பாவி, நீ நடத்தலாமாடா? நான் என்ன 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 கட்சி? அவன் மக்கள் நீதி மையம். விடியல் தர போறா ஒரு நல்ல பாட்டு போட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் சினிமாக்காரங்க, திமுக காரங்க எல்லாம். அவங்களுக்கு நல்லா இந்த ஆட தெரியும், பாட தெரியும், மக்களை கிழவிழுப்பா காமிச்சு ஏமாத்த தெரியும். கர்நாடகத்துல ஜெயிச்ச உடனே கர்நாடகங்களை கூட கொண்டாடி இருக்க மாட்டான், காங்கிரஸ் காரங்க கூட கொண்டாடி இருக்க மாட்டான். உடனே திமுக காரன் பூரா சொல்லிட்டான் திராவிட மாடல் பரவுதுன்னா. எப்படிடா பரவுது திராவிட மாடல் ஆச்சு நாடு முழுக்க? 500 கிறிஸ்தவ குடும்பங்களை இந்து தர்மத்துக்கு, இந்த இந்து தர்மத்துக்கு தாய் தர்மத்துக்கு திரும்பிய இடம் நெல்லையப்பர் கோயில், இந்த நெல்லை மண்டல. தாய் மதம் திரும்பும் நிகழ்ச்சியை மிக விமர்சையாக நடத்திய இடம் இந்த நெல்லையப்பர் கோயில். கிட்டத்தட்ட 500 கிறிஸ்தவ குடும்பங்களை இந்து தர்மத்துக்கு, இந்த இந்து தர்மத்துக்கு தாய் தர்மத்துக்கு திரும்பிய இடம் இந்த நெல்லையப்பர் கோயில், இந்த நெல்லை மண். இந்த மண்ணிலே இந்து எழுச்சியினுடைய அந்த பொதுக்கூட்டமானது நடந்து கொண்டிருக்கிறது. நண்பர்களே, தமிழ்நாட்டினுடைய சூழ்நிலை இப்ப எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாருன்னு ஒரு நல்ல பாட்டு போட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் சினிமாக்காரங்க, திமுக காரங்க எல்லாம். அவங்களுக்கு நல்லா இந்த ஆட தெரியும், பாட தெரியும், மக்களை கிழவிழுப்பா காமிச்சு ஏமாத்த தெரியும். உங்களுக்கு நல்ல பல திட்டங்களை உங்களுக்கு தருவேன்னு சொல்லி நல்ல மிஸ்மேரேஜும் பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் பாடி பாடி இந்த 2 வருஷமா இந்த மக்களை ஏமாத்தி இந்த திமுக அரசு இந்த நெல்லையில விஓ ஒருத்தர் இருந்தார், மலன் கடத்துவதை தடுத்தார். அந்த விஓவுடைய வீட்டுக்கு சென்று, அலுவலகத்துக்கு சென்று அவரை கொன்ற அந்த இந்த திமுக அரசினுடைய இந்த அரசு நடக்கும்போதுதான் கண்மூடி கைகட்டி மௌனமாக இருந்த வேடிக்கை பார்த்தது இந்த திமுக அரசாங்கம். அதே மாதிரி இன்னைக்கு காலையில் நான் பேப்பர்ல படிக்கிற திமுக காரனே ஒருத்தர் குண்டு வீசி கொண்டு போட்டான் இந்த நெல்லையில, இன்னைக்கு நடந்தது. அப்ப நெல்லை, ஸ்டாலின் தான் வர்றாரு விடியல் தர போறாரு, எங்க இருக்குது விடியல்? நெல்லை மாதிரி ஊர்லயே சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னா தமிழ்நாடு முழுவதும் எப்படி இருக்கு? யோசனை நினைப்பாரு மக்களே, இந்துக்களே, இந்து சொந்தங்களே, தமிழ்நாடு முழுவதும் மலன் கொள்ளை, தமிழ்நாடு முழுவதும் மலைகளை கொள்ளையடிப்பது, தமிழ்நாடு முழுவதும் நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பது, இதுதான் திமுக அரசாங்கத்தினுடைய அந்த விடியல் அரசு. இவங்க இங்க இருக்கிற சட்ட ஒழுங்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அம்மா கனிமொழி அம்மா, இந்த தூத்துக்குடியினுடைய எம்பி, அவங்க எங்க போயிடுறாங்க தெரியுமா? மணிப்பூர் போயிடுறாங்க. மணிப்பூர்ல போய் மணிப்பூர் பிரச்சனையை கவனிக்கிறாங்க. மணிப்பூர்ல சட்ட ஒழுங்கு சரியில்லை, அங்க 2 பெண்களை வந்து மானபங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு மணிப்பூருக்கு போயிட்டாங்க கனிமணி அம்மா. இங்க அன்றாடும் நெல்லையில மக்கள் வந்து இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனால தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை பாக்குறதுக்கு திமுக காரனுக்கு கண் இல்ல, காது இல்ல, கேக்குறதுக்கு வக்கு இல்ல. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும், எலெக்ஷன் வந்துட்டா இந்த மக்களை ஏமாத்தி, இந்த மக்கள் கிட்ட பொய் வாக்குறுதிகளை தந்து நாங்க ஏமாத்தி ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு அவனுக்கு தெரியும்.
எல்லாருக்கும் ஆயிரம் ரூபா, பெண்களுக்கு ஆயிரம் ரூபா உறுதி, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொன்னார் தானே நம்மளுடைய முதலமைச்சர். அந்த வாக்குறுதியை நிறைவேற்றினாரா? இப்ப என்ன சொல்றாங்க, தகுதி என்ன தகுதி, ஓட்டப்பந்தயத்தில் விட்டா தகுதி தேர்ந்தெடுக்கிறீங்க? அந்த தகுதி தேர்ந்தெடுத்து அதுல இருந்து நாங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம். அதுல எல்லாம் ஒருத்தர் அது நல்லா போட்டிருந்தா, ஸ்டாலின் கிட்ட போய் வைக்க, வாங்கம்மா என்ன பண்றீங்க, என்ன உங்களுக்கு என்ன சமாச்சாரம்னு. நான் எங்க வீட்டுக்காரர் திமுக இருக்கிறாரு, திமுக இருக்கிறவங்களுக்கு தான் அந்த ஆயிரம் ரூபாய் கிடைக்கும், திமுக இருக்கிறவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு எல்லாம் கிடைக்காது. இதான் இந்த விடியல் அரசு, இதான் இந்த திராவிட மாடல் அரசு. இப்ப ஸ்டாலின் வந்து இப்ப கொஞ்ச நாளா ஒரு விஸ்வரூபம் எடுத்திருக்கிறாரு, இந்தியாவில் நாங்க வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துடும் சொல்லி இந்தியே ஆகாதுன்னாரு. பீகார்கார இங்க வர்றான், பீகார்கார வந்து தமிழ்நாட்டில் ஆக்கிரமிச்சுட்டான், பீகார் வட மாநிலத்துக்கார வந்து தமிழர்களுக்கு உண்டான வேலை போயிருச்சுன்னாரு. ஆனா இவரு இங்கிருந்து பீகார் போய் நிதிஷ்குமாரை கூப்பிடுறாரு, வாங்க இந்த இந்தியாவில் வந்து நீங்க தான் வந்து விளக்கேத்தணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பெங்களூரு கர்நாடகத்தில் ஜெயிச்ச உடனே கர்நாடகங்கள கூட கொண்டாடி இருக்க மாட்டான், காங்கிரஸ்காரன் கூட கொண்டாடி இருக்க மாட்டான். உடனே திமுக காரன் பூரா சொல்லிட்டான், நாடு முழுக்க திராவிட மாடல் பரவுதுன்னா. எப்படா பரவுது திராவிட மாடல் ஆட்சி நாடு முழுக்க? அவன் வர்றான் மேகதாதுல வந்து கர்நாடகக்காரன் டி கே சிவகுமார் டேம் கட்டுறேன்னு சொல்றான். எங்க திராவிட மாடல் அரசு நடக்குது? எந்த ஊர்ல திராவிட மாடல் அரசு நடக்குது? கர்நாடகத்தில் திராவிட மாடல் அரசு நடக்குதா? காவேரியில தண்ணி விடல, காவேரியில தண்ணி விடாதனால இவர் யாருக்கு எழுதுறாரு லெட்டரு? ஐயா முதலமைச்சர் நரேந்திர மோடிக்கு எழுதுறாரு லெட்டர். நீங்க யாருக்கு எழுதிருக்கோனோ? ராகுல் காந்திக்கு எழுதிருக்கோனோ லெட்டரு? டி கே சிவகுமார் கிட்ட சொல்லி, சித்தராமையா கிட்ட சொல்லி, தண்ணி விட சொல்லி, நீ யாருக்கு எழுதிருக்கோனோ? ராகுல் காந்திக்கு. மேகதாட்டுல அணை கட்டக்கூடாது, எங்க மக்கள் எங்க விவசாயிகள் அவதிப்படுகிறார் என்று சொல்லி முதலமைச்சர் யாருக்கு எழுதிருக்கோனோ லெட்டரு? கச்சத்தீவு கொடுத்தது இவங்க, கச்சத்தீவை மீர்க்கணும் சொல்லி லெட்டர் யாருக்கு எழுதிருக்கோன்? நீங்க கச்சத்தீவு கொடுத்தது காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும் போது, கச்சத்தீவு கொடுக்கும் போது ஐயா கருணாநிதி இங்க ரூலிங் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப நீங்க யாருக்கு எழுதிங்க லெட்டரு? கச்சத்தீவு மீக்கோணுங்கிறது தான் இந்து மக்கள் கட்சியினுடைய நோக்கம், கச்சத்தீவை மீக்கோணுங்கிறது தான் பிஜேபியினுடைய நோக்கம். அதுக்குண்டான ராஜதந்திர வேலை தான் ஜெய்சங்கர் செஞ்சு கொண்டிருக்கிறார். அன்புக்குரிய நண்பர்களே, ஒரு சின்ன விஷயம் சொல்லி உங்ககிட்ட நிறுத்துறேன். இந்த பத்து நாளா நாடாளுமன்றம் முடக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்றத்தில் எவனும் போய் திராணி இல்லை நாடாளுமன்றத்தில் விவாதிக்கிறதுக்கு. நாடாளுமன்றத்தில் ஜெயிக்க வச்சு நீங்க இந்த தமிழ்நாட்டிலிருந்து 39 எம்பி ஜெயிக்க வச்சிருக்கீங்க, திமுக காரனையும் காங்கிரஸ் காரனையும் கூட ரெண்டு கம்யூனிஸ்ட்காரன் வேலைக்கே ஆகாதவன். அவன் எந்த காலத்திலும் இந்த நாட்டுக்கு நல்லதே பண்ணதே கிடையாது கம்யூனிஸ்ட்காரன். ஜெயிச்சு என்ன பண்றான்? ஜெயிச்சு நாடாளுமன்றத்தில் போய் என்ன பேசுறான்? மணிப்பூர் பிரச்சனை நிர்மலா சீதாராமன் நேத்து ஒரு பிரஸ் மீட் பண்ணிருக்கிறாங்க, இங்க வந்திருக்கிறாங்க, வா நாடாளுமன்றத்தில் விவாதிப்போம். நீ போய் மணிப்பூர்ல 21 எதிர்கட்சி எம்பிகள் போயிருக்கிறீங்க, வாங்க நாடாளுமன்றத்தில் விவாதிப்போம். நீங்க என்ன அங்க பாத்தீங்க? உள்துறை அமைச்சர் அமித்ஷா மணிப்பூர் போயிருக்கிறாரு, அவரு பார்த்திருக்கிறாரு, வாங்க நாடாளுமன்றத்தில் விவாதிப்போம். இவன் நாடாளுமன்றத்தில் உட்காந்து விவாதம் பண்ற தயார் இல்ல, வெளியே வந்து பத்திரிகையாளர்கிட்ட சொல்றான் மணிப்பூர்ல வந்து பெண்களுக்கு வந்து சுதந்திரம் இல்லை, மணிப்பூர்ல அநியாயம் நடந்துருச்சுன்னு. அதோட பரவாயில்ல, இவனாச்சும் ஏதோ சொல்றான். இன்னைக்கு தலைவர் சொன்னாரு, கமல்ஹாசன் விட்டுருக்கிறான் ஆர்ப்பாட்டம் பெண்களுக்காக, நாங்களே ஓட்டணும். கமல்ஹாசன் கிட்ட நடந்த அந்த பெண்களுக்கு நடந்த கொடுமைக்கு ஆர்ப்பாட்டம் நம்ம நடத்தணும். கமல்ஹாசன் நடத்துறா பெண்களுக்கு அநியாயம் ஆகி போச்சுன்னு. அட பாவி, நீ நடத்தலாமாடா? நான் என்ன 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 கட்சியாவ? மக்கள் நீதி மய்யம். நீதி வந்து பெண்களுக்கு கிடைக்கும்ன்றா உங்ககிட்ட இருந்து அவன் போடுற ஆர்ப்பாட்டம் நீங்க எல்லாம் ஒட்டியிருக்கிறா, என்ன கரமோ எனக்கு தெரியல. அதனால நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க, வாங்க விவாதிக்கலாம், விவாதிக்கிறதுக்கு தயாரா இல்ல. ஏன்னா காங்கிரஸ்காரனுக்கு, இப்போ நான் சொல்றேன், காங்கிரஸ்காரன் திமுக காரன் கம்யூனிஸ்ட்காரன், உனக்கு தைரியம் இருந்தா நெஞ்செழுத்துந்தா போய் அந்த நாடாளுமன்றத்தில் விவாதம் பண்ற பாப்போம். ஏன் தெரியும் விவாதம் பண்றதுல இவனுங்க? இதுக்கு 9 தான் பிஜேபி காரன் இந்த நாட்டை ஆண்டிருக்கிறான், பாக்கி 50 இந்த நாட்டை ஆண்டது காங்கிரஸ்காரன். இந்த நாட்டை ஆண்ட காங்கிரஸ்காரன் அந்த மணிப்பூருக்கு செஞ்ச துரோம், அந்த ஏழு மாநிலங்களுக்கு செஞ்ச துரோம் அமித்ஷா புட்டு புட்டு வச்சிருவார் நாடாளுமன்றத்தில். நீ தலை தூக்கி வெளியே நடக்க முடியாது. அதனால நாடாளுமன்றத்துக்குள்ள வந்து விவாதிக்க மாட்டேங்கிறான், மக்களை ஏமாத்துறான், மனிதநேய மக்கள் கட்சி போடுறான்,
இங்க கேக்குறதுக்கு நாதி இல்ல இந்துக்களுக்கு திராணி இல்லன்னு சொல்லி மனிதரே மக்கள் காட்சி போடுறான் ஒரு கார்ட்டூன் ஏன்னா கார்ட்டூன் நம்ம போடலாமா உளவுத்துறை இதை பார்த்துட்டு மௌனமா இருக்குதே நியாயமா காவல்துறை இதை பார்த்துக்கிட்டு மௌனமா இருக்குதே நியாயமா ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க இது எல்லாருக்கும் உண்டான ஆட்சி எல்லா மக்களுக்கும் உண்டான இந்த நல்லாட்சின்னு சொல்றாங்களே என்ன நல்லாட்சிங்கிற வெள்ளாட்டுல நாட்டுல நடக்குது பாரத மாதாவை நிர்வாணப்படுத்தி போடுகிறான் மனிதநேய மக்கள் கட்சிக்காரன் கேட்கறதுக்கு தானே இல்லையா இந்துக்கள் என்ன அந்த அளவுக்கு கேவலமா போயிட்டாங்களா ராமரையும் லக்ஷ்மணனையும் பாரத மாதாவையும் நிர்வாணப்பட்டு நீ எழுதுறியே ஒரு கிறிஸ்தவனையும் ஒரு இஸ்லாமியோ நீங்க வளபடுகிற அந்த அல்லாவையோ அந்த முகமது நபியோ அந்த ஜீசஸையோ அந்த மேரி மாதாவையோ நாங்க இழிவுபடுத்தி கார்ட்டூன் போட்டா சும்மா இருப்பேடா நீயே நாடு முழுக்க கொந்தரிச்சிருக்க மாட்டானா சோத்துக்கு செத்த சோத்தால் அடிச்ச பிண்டங்களை இந்துக்கள் இதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறான் நாங்க வழிபடக்கூடிய ராமன் நாம வழிபடக்கூடிய அந்த லக்ஷ்மணன் ஏ உலகத்துல எந்த ஊர்லயும் கிடையாதுரா ராம நாடுன்னு சொல்லி இந்தியாவில் ராம நாடு இருப்பது தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் இருப்பது தமிழ்நாட்டில் அந்த ராமன் கண் கால் வைத்த இடம் அந்த ராமேஸ்வரம் நீ மனிதநேய மக்கள் கட்சி நீ எங்களுடைய தெய்வங்களை இழிவுபடுத்துற எப்பேற்பட்ட அநியாயம் போலீஸ் இதை பத்தி ஒன்னும் நடவடிக்கை இருக்க வக்கு இல்ல நம்மால எவனாச்சும் பேஸ்புக்ல எழுதிட்டா உடனே அவனை கைது கொண்டு போய் உண்ண போடுறீங்களே என்ன நியாயம் காவல்துறை நண்பர்களே இது நியாயமா திராவிட மாடல் அரசு இந்துக்களுக்கு விரோதமான அரசு அல்லவா இந்துக்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாள் என்ன தெரியுமா அப்போ உனக்கு கம்ப்யூட்டர் கொடுக்குற லேப்டாப் கொடுக்குற சைக்கிள் கொடுக்குற பிஸ்கட் கொடுக்குற சாக்லேட் கொடுக்குறேன்னு சொல்லி ஓட்டு வாங்கிடலாம் இந்த இந்து கிட்ட ஆனா முஸ்லிம்ஸ் கிட்டயோ கிறிஸ்தவன் கிட்டயோ அப்படி வாங்க முடியாது ஓட்டு இவன் தான் மானமரியாதை எல்லாம் தன்னுடைய தர்மத்தை விட்டு கொடுத்து ஓட்டு போடுறவன் இந்த இந்து அதனாலதான் திமுக காரனுக்கு அந்த தைரியம் முந்தானத்து கேரளாவில் சொல்லியிருக்கான் கம்யூனிஸ்ட் காரன் கேரளாவில் இந்து தர்மத்தை இழிவுபடுத்திட்டா கம்யூனிஸ்ட் காரன் சிபிஎம் ஒரு மினிஸ்டர் நாயர் சமாஜில இருந்து இந்துக்களை ஒன்றா ஒன்றுபடுத்துதான் கேட்டா நாங்க சொல்ல மாட்டோம் இஸ்லாம் பத்தி நாங்க சொல்ல மாட்டோம் கிறிஸ்துவ பத்தி உடனே பின்வாங்கிட்டான் அங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் காரன் கம்யூனிஸ்ட் காரன் பின்வாங்கினது காரணம் அங்க இருக்கிற இந்துக்கள் ஒன்றுபடுதுனால இந்துக்களே இந்த சனாதன தர்ம இந்து எழுச்சி மாநாடு என்பது பொதுக்கூட்டம் என்பது சும்மா ஏதோ வந்து போகிறது அல்ல பக்தி இந்த பத்தாது இந்துக்களே நீங்க இங்கிருந்து தூத்துக்குடி எத்தனையோ ஒரு பாத யாத்திரம் போறீங்க இந்துக்கள் என்ன வசதி செஞ்சு கொடுத்திருக்கிற இந்த அரசாங்கம் இந்த விடுதலை அரசாங்கம் சேகர் பாபு சொல்றார் என்ன சேகர் பாபு அவர்களை நீங்க செஞ்சிருக்கிறீங்க இந்த இந்துக்களுக்கு பாத யாத்திரைகளுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன நன்மை இவன் போய் எல்லாம் உண்டியில காசு போட்டு வர்றான் வெக்கம் இல்ல இந்துக்களே பாத யாத்திரை போறோம் கோயிலுக்கு போறோம் சொல்லி ஒரு பைசா உண்டியில காசு போடாதீங்க இங்க முடிவெடுங்க இந்துக்களாகிய நாம் உண்டியில காசு போட மாட்டோம் உண்டியில போடுற காசு பூரா அரசாங்கம் தூக்கிட்டு போயிருது அதனால நமக்கு ஒரு சின்ன நன்மை உண்டா நமக்கு தங்கு இடம் வசதி உண்டா நடந்து போகும்போது பாத யாத்திரைகளுக்கு தனி வசதி உண்டா பாத யாத்திரைகளுக்கு நடந்து போற வசதி உண்டா தண்ணி உண்டா குடிக்கிறதுக்கு ஒண்ணு கிடைக்கிறதுக்கு ஒரு இடம் உண்டா பஸ்ல அடி விட்டு செத்து போயிடறாங்க நிறைய பேர் பாத யாத்திரைகள் உங்களை இந்துக்களை அப்படி ஒரு மூன்றாந்தரமாக வைத்திருக்கிறான் இவன் திராவிட மாடல் வெக்கமே இல்லாம அவன் வந்து சாக்லேட் கொடுக்கறா பிஸ்கட் கொடுக்கறா மோர் கொடுக்கறா என்னது சொம்பு கொடுக்கறான் கொலுசு கொடுக்கறான் அன்புக்குரிய சகோதரர்களே சொல்றதுக்கு நிறைய இருக்குது நாம் தமிழர் கட்சி சீனாம் சொல்லியிருக்கிறார் இதோ சொல்லி முடிச்சுக்கிற அவர் சொல்றார் எனக்கு ஓட்டு போடாதவங்கல்லாம் எனக்கு ஓட்டு போடாதவங்கல்லாம் கிறிஸ்தவ முஸ்லீம் ரெண்டு பேரும் சாத்தானின் பிள்ளைகள் சைத்தானின் பிள்ளைகள் சொல்லி சைத்தானுக்கே பச்சா எப்படிங்க எப்பேற்பட்ட செருப்பு கட்டி அடிக்கிறாங்கிறார் சிறுபான்மை வந்து அந்த சிறுபான்மைன்னு சொல்லிட்டா செருப்பு கட்டி அவருக்கெல்லாம் கொஞ்சாச்சும் நாலேஜோ புத்தியோ இருந்திருந்தால் அப்படி பேச முடியுமா சிறுபான்மைன்னா சிறுபான்மை தான் அப்போ அவர் இஸ்லாத்துக்கு எதிராக இருப்பார் இஸ்லாமுக்கு எதிராக இருப்பார் எனக்கு தோணுது ஏன்னா அவன் தான் சிறுபான்மை அந்தஸ்து வாங்கிட்டு இருக்கிறான் அவன் திரும்பி போராடுறான் எனக்கு 10% கொடுங்கிறான் அந்த சிறுபான்மை அந்தஸ்துல அதுல கை வைக்க போறான் பாக்குறான் பாருங்க சீமானு பா சீமான் இத்தனை நாளை நீங்க எங்களை திட்டின இந்துக்கள் மத்தியில பிளவு உண்டாக்குன கடைசியில இந்துக்கள் மத்தியில நான் தான் சிவனை கும்பிடுறேன்னு சொன்னேன் அதுதான் எங்க தலைவர் நல்லா சொன்னாரு இங்க பெருப்பன் யாவன் சாத்தானனுடைய பிள்ளைகள் அல்ல சைத்தானுடைய பிள்ளைகளும் அல்ல பாரத தாயின் பிள்ளைகள் இங்க எவனும் பாவிகளும் அல்ல
எவனும் அப்பாவியும் அல்ல இந்த இந்த மண்ணிலே பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளும் அமிர்தஸ்ரீ புருஷர் விவேகானந்தர் சொல்லிக்கிறார் தலைவர் நல்லா சொல்வார் அதை வந்து தமிழ்ல மொழிபெயர்ப்பார் அது மாதிரி சீமான் சொல்றாரு அவரை சிறுபான்மையன் அவன் சிறுபான்மையன் சொல்ற எதுக்கடா பின்ன போராடி காஷ்மீருக்கு வந்து 370 அந்தஸ்து ரத்து பண்ணணும்னு சொல்ற என்ன அநியாயம் இருக்கு பாரு சிறுபான்மை அந்தஸ்து குடு அவனுக்குங்கிற காஷ்மீர்ல 370 ரத்து பண்ணுங்கிற ரத்து பண்ணது தப்புங்கிற இது மாதிரி ரட்ட நாக்கு ரட்ட வேட போடக்கூட இந்த அரசியல்வாதிகள் இந்த நாட்டில் இருக்கிற வரைக்கும் மக்களை ஏமாத்தி மக்களை வந்து சினிமா காட்டி மக்களை வந்து மகிழ்வித்து மக்களை வந்து டிவியில சீரியல் காட்டி பிக் பாஸ் நடத்தினா பூரா டெய்லி பாக்குறான் அவன அந்த பிக் பாஸ்ல என்ன நம்ம பெண்களுக்கு என்ன அடுத்த வீட்டுல என்ன நடக்குது இந்த பக்கம் என்ன நடக்குது டிவியில இவங்க என்ன சண்டை கட்டிக்கிறாங்கிறதான மெயின் அவனுக்கு அது ஒரு பிரச்சாரமாகிறது ஒரு விளம்பரமாகுது மக்களை இத மாதிரியான அந்த ஏமாத்துகளுக்கெல்லாம் ஏமாறாதீங்கள் இந்துக்களை விழுப்போடு இருங்கள் விழிப்புணர்வோடு இருங்கள் அதனாலதான் இந்த சனாதன இந்து தர்மம் எழுச்சி மாநாடு அவன் என்னமோ இந்து தர்மத்தை அழிச்சிடுறாங்கிறான் நீ அல்ல எவனோ வந்து பார்த்துட்டான் வாளோடு வந்தான் ஒரு பக்கம் பைபிளோடு வந்தான் பணத்தோடு வந்தான் திராவிடனுங்கிற பேர்ல வந்தான் இந்த இந்து தர்மத்தை எவனாலே அழிக்க முடியல உன்னாலே அழிக்க முடியாது கடைசியா ஒரு வார்த்தை அமித்ஷா வந்து ஹிந்தி திணிக்கிறாருன்னு சொல்றாரு பிஜேபியினுடைய அஜெண்டா ஹிந்தி திணிப்பது என்று சொல்றாரு உண்மையாலுமே சொல்ற பிஜேபியினுடைய அஜெண்டா உள்ளூர் மொழிகளுக்குன்னா தமிழ்நாட்டில் தமிழுக்கு இன்னும் ஒருபடி மேலே போனான் நெல்லையில் நெல்லை மொழி பேசுறாங்க பார்த்தீங்களா அந்த வழக்காடு மொழியா வட்டார மொழி எங்கூர்ல கொங்கு தமிழ் இந்த தமிழ் அழியக்கூடாதுங்கிறத இந்து மக்களுக்கு சிறு நோக்கம் ஆர்எஸ்எஸ் நோக்கம் பிஜேபியினுடைய நோக்கம் இதெல்லாம் அழிச்சிடணும் இவன் பேசுறதே தமிழ்னு சொல்லி சொல்றான் பார்த்தீங்களா அதுதான் திராவிட இயக்கத்தினுடைய நோக்கம் இதுதான் திராவிட மாடல் தமிழை அழிப்பது அந்த வட்டார மொழியை அழிப்பது அந்த ஊர்ல பேசக்கூடிய அந்த மொழியை அழிச்சுட்டு இவன் சொல்றான் பார்த்தீங்களா தம்பி வா தலைமையேற்க வா இதெல்லாம் தமிழ் எங்கெங்க ஊருக்குன்னு ஒரு தமிழ் இருக்குது அந்த தமிழை நீ அழிக்காம பாத்துக்க அமித்ஷாவோ நரேந்திர மோடியோ எந்த காலத்திலையும் தமிழ் அழிக்க மாட்டாங்க இன்னொரு மொழி வர்றதுனால இன்னொரு மொழி அழிஞ்சு போடுங்கிறது இதோட முட்டாள்தனம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா ஆறு மொழி பழகக்கூடிய அந்த அந்த கிரகிக்கூடிய அந்த சக்தி உண்டு அது தமிழனுக்கு இல்லைன்னு சொல்லி சொல்லி கொடுக்குறான் பாருங்க எப்போ ஏற்பட்ட முட்டா பையனா இருப்பான் எனக்கு நண்பர்களே அழகா ஆறு மொழி பேசுவேன் ஏன் நான் தமிழ் மறந்துட்டேனா தமிழ் பேச மாட்டேனா அழகா ஆறு மொழி பேசுவேன் நான் தமிழனை முட்டாளாக்கியிருக்கிறான் தமிழை தவிர வேறு எதுவும் படிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஏன்னா இவன் கும்மிடி பூண்டி தாண்டக்கூடாது இந்த பக்கம் சத்தியமங்கலம் தாண்டக்கூடாது இவனுக்கே ஓட்டு போட்டிருக்கணும் இவன் குடும்பம் இவன் எல்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்துக்களே விழுப்புணர்வுகளும் எல்லா மொழி படிங்க உங்களுக்கு எத்தனை மொழி முடியுமோ எங்கள் குழந்தைக்கு படிக்க வைங்க உலகத்தை ஆள வேண்டும் அதனால்தான் இந்த நந்திக்குடி நந்தி இந்த நந்தி செங்கோடு சாதாரணமானதல்ல ராஜராஜ சோழன் இமயமலையில் சென்று நந்திக்குடி ஏற்றினான் இமயமலை மட்டும் இல்ல உலகம் முழுக்க போன இடத்துல இந்த நந்திக்குடி தான் அதனால்தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த செங்கோலை நாடாளுமன்றத்தில் வைத்தார் நாங்கள் இந்த செங்கோல் வழிபாடை தமிழ்நாடு முழுவதும் பூஜிக்கிறோம் நண்பர்களே நண்பர்களே இந்துக்களே இந்த வாய்ப்பை நல்கி உங்களுக்கு நன்றி காரி விரிவடைகிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி ஜெய் வந்தே மாதரம்